ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு அவருடைய பணியை நான் சுட்டிக்காட்டலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டில் பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக பல்வேறு வகையான பூச்செடிகள் வைத்து வளர்த்து வருகின்றார். தினமும் தண்ணீர் ஊற்றுவது வழக்கம். ஆனால் 3 ஆண்டுகளாகியும் எந்த பூச்செடியும் பூ பூக்கவில்லை. அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு மிகப்பெரிய பூங்கா இருக்கின்றது. அந்த பூங்காவில் ஒருவர், அந்த பூங்காவினுடைய காவலாளி, தினமும் தண்ணீர் ஊற்றுவதை பார்க்கின்றார். இதே 3 ஆண்டு காலத்தில் அந்த பூங்கா மலர் பூங்காவாக, கனிகள் தருகின்ற மரம் பூங்காவாக பூத்து குலுங்குகின்றது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அவரிடம் சென்று, நான் நினைக்கின்றேன் உங்கள் கைகளில் ஏதோ மாயசக்தி இருக்கிறது என்று. நான் பலமுறை முயற்சித்து பார்த்து விட்டேன், கொஞ்சம் நீங்கள் ஓய்வு நேரத்தில் வந்து என்னுடைய வீட்டு செடிகளையும் கொஞ்சம் கவனித்து செல்லுங்கள், உங்களுக்கு நான் ஊதியம் தருகிறேன் என்று சொல்ல காவலாளியும் ஒத்துக்கொள்கின்றார். இவர் அலுவலகம் கிளம்பி செல்கின்ற அந்த பொழுதுகளில் காவலாளி வந்து அந்த வீட்டிலே இருக்கின்ற பூச்செடிகளை எல்லாம் பராமரித்து வருகின்றார். நம்பவே மாட்டோம், கிட்டத்தட்ட 2-3 மாத காலங்களில் அனைத்து பூச்செடிகளும், 3 ஆண்டுகளாக பூக்காமல் இருந்த அனைத்து பூச்செடிகளும் பூத்து குலுங்குகின்றன. இந்த வீட்டுக்காரருக்கு அதிசயம் தாழ முடியவில்லை. நான் 3 ஆண்டுகளாக மாய்ந்து மாய்ந்து கவனிக்கின்றேன், நீங்கள் 3 மாதத்தில் எப்படி இந்த மாயத்தை நிகழ்த்தினீர்கள் என்றதற்கு அந்த காவலாளி சொன்னாராம், நீங்கள் தண்ணீர் ஊற்றுவதை ஒரு வேலையாக செய்கிறீர்கள், ஆனால் நான் தினமும், ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டுவாளோ அல்லது அன்னமிடுவாளோ சோறுட்டுவாளோ அதை போல அன்போடும் அக்கறையோடும் கவனித்ததால் அவைகள் பூத்து குலுங்குகின்றன என்று சொன்னாராம். அப்படி மாணவ மாணவிகளுக்கு அக்கறையோடு கவனிக்கின்ற, செயல்படுகின்ற நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர். அதனால்தான் கல்வித்துறை என்பது இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை என்பது ஒரு பொற்காலமாக திகழ்கின்றது. மயிலை சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்னை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், ஆசிரிய குடும்பத்திலே பிறந்தவர், ஆசிரியராக தன்னுடைய பணியை துவங்கி அரசியலிலே வந்திருப்பவர் என்று. மிக பெருமை உடைய ஒரு அடையாளமாக நான் ஆசிரிய பெற்றோருக்கு மகள் என்பதை எப்பொழுதும் சொல்லுபவர். இப்பொழுதும் எங்க ஊர்ல மல்லாங்கனர்ல நீங்க என்ன வந்து கேட்டீங்கன்னா, சார் மக டீச்சர் மகன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எம்பி அது இதெல்லாம் தெரியாது. சார் மக வந்திருக்கு, டீச்சர் மக வந்திருக்கு. எங்கள் பகுதிகளில் போஸ்ட்மேனுக்கு அடுத்து, போஸ்ட்மேனோடு சேர்ந்து, போஸ்ட்மேன், தாசில்தார் இவர்களோடு மிக முக்கியமாக மதிக்கப்படுபவர்கள் ஆசிரியர்கள்தான். மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய கட்டளைக்கு இணங்க புதியதொரு பாய்ச்சல் என்ன, ஒரு ஆரோக்கியமான புரிதலோடு ஊடிய இரத்தத்தை பாய்ச்சி கொண்டிருக்கின்ற கல்வி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்பவர் மாணவ மாணவிகளோடு அவர்தம் அனைத்து பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு பழகுகின்றவர்களாக, அதே போல ஆசிரியர்களோடு எளிதில் தொடர்பு கொள்பவராக, கள நிலவரம் என்று சொல்லப்படுகின்ற பள்ளிகள் குறித்த ஆய்வுகள் மேற்கொள்பவராக இருக்க வேண்டும் என்ற அத்தனை தகுதிகளுக்கும் முற்றிலும் அச்சொட்டாக பொருந்துவோராக தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற, எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 4வது ஆண்டு நிகழ்ச்சியாக இன்றைக்கு பெருமையாக திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்றார் அன்பிற்குரிய தம்பி வேலு. தொடங்கி வைத்த அந்த நிகழ்ச்சி அடுத்த ஆண்டுகளில் எல்லாம் நான் இங்கே பங்கு பெறுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அதற்கு அவருக்கு என்னுடைய அன்பான நன்றி. நம்மையெல்லாம் தினமும் தன்னம்பிக்கை வரிகளால் தட்டி எழுப்புவர் நம்முடைய அன்பு தம்பி. வெறும் வரிகள் மட்டுமல்ல, அந்த வரிகளுக்குரிய ஓவியத்தையும் வரைந்து, கலை ஆர்வம் என்பது அவருடைய இரத்தத்திலேயே கலந்திருக்கின்றது. அந்த கலை ஆர்வத்தோடு அறிவு தாகத்தையும் ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற வண்ணம் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார். சட்டமன்ற உறுப்பினராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த நாள் முதல் அவர் செய்து வருகின்ற அத்தனை பணிகளிலும் என்னுடைய மனதை கவர்ந்த ஒரு பணி உண்டு. அது அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் குடிசை பகுதி குழந்தைகளை அழைத்து அவங்களெல்லாம் 5-star ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் உண்டு மகள் லஞ்ச் வித் எம்எல்ஏ அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியா அவருடைய சொந்த செலவில் அவர் செஞ்சுட்டு வர்றார். கல்வி வழங்கலாம், அறிவை ஊக்குவிக்கின்ற பரிசுகள் வழங்கலாம், மேடைகள் போட்டு அவர்களை பாராட்டலாம், ஆனால் அவர்களோடு அவர்களை அழைத்து, அதிலும் நம்முடைய அரசு பள்ளியிலே பயில்கின்ற மாணவிகளை அழைத்து அவர்களோடு அமர்ந்து உணவு உண்டு மகிழ்கின்ற அந்த விஷயம் என்பது அவருடைய மனிதாபிமானத்திற்கு மிக அடிப்படையாக ஒரு உதாரணமாக திகழ்கின்ற ஒன்று. அப்படிப்பட்ட ஒருவர் முன்னெடுத்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி என்பது இப்போ வைரத்துடைய
அருமை பட்டு துணியில் வைத்து பார்த்தால் தெரியும் என்பார்கள். அதே போல மிக அருமையாக என்னுடைய தம்பி அவர்கள் இங்கே பரிசுகள் வழங்க வந்திருக்கின்ற மாண்புமையில் மிகவும் பொலிவுற்று கூடுதலான சிறப்பை பெறுகின்றது. அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்று சொல்லி உயரிய நோக்கத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு பள்ளி கல்வித்துறையை இன்றைக்கு ஒரு பொற்காலத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார் உங்களுடைய அமைச்சர். அதற்கு ஒரு சோறு பதமாக நம்முடைய தம்பி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு விஷயத்தை இங்கே சுட்டிக்காட்டினார். பள்ளியினுடைய ஆசிரியை ஒருவர் கடிதம் எழுதியதாக சொன்னார். கடிதம் கூட அவர் எழுதவில்லை, அவர் தன்னுடைய சமூக வலைதளத்திலே பதிவு செய்திருந்தார். It is not a formal letter written by a school teacher to the education minister for school education. அது முறையாக எழுதப்பட்ட கடிதம் கூட அல்ல. சமூக வலைதளத்தில் நீங்கள் இத்தனை இடங்களுக்கெல்லாம் சென்று ஆய்வு செய்து வருகிறீர்கள், எங்கள் பள்ளிக்கும் வாருங்கள் என்று ஒரு கல்வி அமைச்சர் அந்த வலைதள பதிவை பார்த்து உடனடியாக அந்த பள்ளிக்கும் வருகிறேன் என்று சொல்லி அந்த ஆசிரியரை ஊக்கப்படுத்துகின்ற அந்த விஷயம் எல்லாம் பள்ளி கல்வித்துறையிலே ஒரு பொற்கால வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சியாகும். பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஆய்வு செய்து பள்ளி கட்டமைப்புகளை மேம்படுத்துகின்ற அந்த விஷயத்தை மிக சமீபத்திலே கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மாணவ மாணவிகளே ஆசிரியர்களை எல்லாம் துபாய்க்கு அழைத்து சென்றதோடு அந்த பரிவர்த்தனையில் சமீபத்தில் பாரிஸிற்கும் அழைத்து சென்றிருக்கின்றார். இது வெறும் அழைத்து செல்லுகின்ற விஷயம் மட்டுமல்ல, அவர்களுடைய தன்னம்பிக்கையை தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிநாட்டு வாழ் மக்களுக்கும் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு. அதே சமயத்தில் அவர்களுக்கும் அந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை தெரிந்து கொள்கின்ற ஒரு விஷயமாக அவர் முன்னெடுத்திருக்கின்றார். இன்று காலை கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த துறையின் சார்பில் 29 மாவட்டங்களில் 141 அரசு பள்ளிகளில் 171 கோடியில் நலத்திட்டங்களை திறந்து வைக்கின்ற அந்த அறிவிப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வந்திருக்கின்றார். எழுதி வைத்து பார்த்து அவருடைய செயல் திட்டங்களை எல்லாம் நுழை நட ஓடு பர திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம் இப்படி பக்கங்களாக வாசித்து கொண்டே போகலாம். ஆனால் இவற்றை வாசிப்பதை விட ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு அவருடைய பணியை நான் சுட்டிக்காட்டலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டில் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக பல்வேறு வகையான பூச்செடிகள் வைத்து வளர்த்து வருகின்றார். தினமும் தண்ணீர் ஊற்றுவது வழக்கம். ஆனால் 3 ஆண்டுகளாகியும் எந்த பூச்செடியும் பூ பூக்கவில்லை. அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு மிகப்பெரிய பூங்கா இருக்கின்றது. அந்த பூங்காவில் ஒருவர் அந்த பூங்காவினுடைய காவலாளி தினமும் தண்ணீர் ஊற்றுவதை பார்க்கின்றார். இதே 3 ஆண்டு காலத்தில் அந்த பூங்கா மலர் பூங்காவாக கனிகள் தருகின்ற மரம் பூங்காவாக பூத்து குலுங்குகின்றது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அவரிடம் சென்று நான் நினைக்கின்றேன் உங்கள் கைகளில் ஏதோ மாயசக்தி இருக்கிறது என்று, நான் பலமுறை முயற்சித்து பார்த்து விட்டேன், கொஞ்சம் நீங்கள் ஓய்வு நேரத்தில் வந்து என்னுடைய வீட்டு செடிகளையும் கொஞ்சம் கவனித்து செல்லுங்கள், உங்களுக்கு நான் ஊதியம் தருகிறேன் என்று சொல்ல காவலாளியும் ஒத்துக்கொள்கின்றார். இவர் அலுவலகம் கிளம்பி செல்கின்ற அந்த பொழுதுகளில் காவலாளி வந்து அந்த வீட்டிலே இருக்கின்ற பூச்செடிகளை எல்லாம் பராமரித்து வருகின்றார். நம்பவே மாட்டோம், கிட்டத்தட்ட 2-3 மாத காலங்களில் அனைத்து பூச்செடிகளும் 3 ஆண்டுகளாக பூக்காமல் இருந்த அனைத்து பூச்செடிகளும் பூத்து குலுங்குகின்றன. இந்த வீட்டுக்காரருக்கு அதிசயம் தாழ முடியவில்லை. நான் 3 ஆண்டுகளாக மாய்ந்து மாய்ந்து கவனிக்கின்றேன், நீங்கள் 3.5 மாதத்தில் எப்படி இந்த மாயத்தை நிகழ்த்தினீர்கள் என்றதற்கு அந்த காவலாளி சொன்னாராம், நீங்கள் தண்ணீர் ஊற்றுவதை ஒரு வேலையாக செய்கிறீர்கள், ஆனால் நான் தினமும் ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டுவாளோ அல்லது அன்னமிடுவாளோ சோறுட்டுவாளோ அதை போல அன்போடும் அக்கறையோடும் கவனித்ததால் அவைகள் பூத்து குலுங்குகின்றன என்று சொன்னாராம். அப்படி மாணவ மாணவிகளுக்கு அக்கறையோடு கவனிக்கின்ற செயல்படுகின்ற நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர். அதனால்தான் கல்வித்துறை என்பது இன்றைக்கு ஒரு பள்ளி கல்வித்துறை என்பது ஒரு பொற்காலமாக திகழ்கின்றது. மயிலை சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்னை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், ஆசிரிய குடும்பத்திலே பிறந்தவர், ஆசிரியையாக தன்னுடைய பணியை துவங்கி அரசியலிலே வந்திருப்பவர் என்று. மிக பெருமை உடைய ஒரு அடையாளமாக நான் ஆசிரிய பெற்றோருக்கு மகள் என்பதை எப்பொழுதும் சொல்லுபவர். இப்பொழுதும் எங்கள் ஊரில் மல்லாங்கனரில்
நீங்க என்ன வந்து கேட்டீங்கன்னா சார் மக டீச்சர் மகன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எம்பி அது இதெல்லாம் தெரியாது. சார் மக வந்திருக்கு, டீச்சர் மக வந்திருக்கு. எங்கள் பகுதிகளில் போஸ்ட்மேனுக்கு அடுத்து போஸ்ட்மேனோடு சேர்ந்து போஸ்ட்மேன் தாசில்தார் இவர்களோடு மிக முக்கியமாக மதிக்கப்படுபவர்கள் ஆசிரியர்கள்தான். அந்த வகையிலே ஒரு ஆசிரியர் பெற்றோரின் மகளாக ஆசிரியராக இன்னமும் ஆசிரியராக என்னுடைய முடிந்த அளவு அஸ் எ கெஸ்ட் லெக்சர்லாம் கொடுக்கின்ற அந்த வகையிலே மிக பெருமையோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கின்றேன். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பள்ளி பருவ காலம் என்பது அறிவு தாகத்தோடு நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் முன்னேற வேண்டிய காலகட்டம். அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற நல்வழிப்படுத்துகின்ற ஆசிரியர்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது. நீங்கள் தான் இரண்டாம் பெற்றோர்கள். பெற்றோர்களை விட அதிக அளவு நேரத்தை அவர்கள் உங்களோடு தான் செலவழிக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் உங்களுக்காக இருக்கின்றேன் என்று சொல்கின்ற பெற்றோர்களை விரும்புவதில்லை. அம்மாவும் அப்பாவும் ஏன் பரபரன்னு ஓடி ஆடி வேலை பார்க்குறோம், உனக்காகத்தான் நீ நல்லா இருக்கணும்னு தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களை அவர்கள் விரும்புவதில்லை. உன்னோடு இருக்கிறேன், உனக்காக என்று இல்லாமல் உன்னோடு இந்த நேரத்தை செலவழிக்கின்றேன், உன்னோடு இத்தனை காலம் நான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற பெற்றோர்களை விரும்புகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அவர்களோடு அதிக நேரம் செலவு செய்பவர்கள் ஆசிரியர்களாகி நீங்கள் தான். உங்கள் சேவையை பாராட்டி உங்களுக்கான அந்த சேவையினுடைய தரத்தை அங்கீகரித்து நம்முடைய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மிக முக்கியமான முன்னெடுப்பை வருடந்தோறும் நடத்தி வருகின்றார். அவரோடு இணைந்திருக்கின்ற அன்பின் பாதை அமைப்பினருக்கும் என்னுடைய எப்பொழுதும் போல அன்பின் பாதை என்பது அறிவை விசாலப்படுத்துவது, அறிவு தாகத்தோடு வருகின்றவர்களை ஊக்கப்படுத்துவது என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அறக்கட்டளை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். பரிசு பெறுகின்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுக்கள். பரிசு பெறுவது முக்கியமல்ல, போட்டிகளில் கலந்து கொள்வதுதான் முக்கியம். பரிசு கோப்பை மிக அழகாக இங்கே இருக்கின்றது. இந்த கோப்பை கிடைக்காதவர்களும் பாராட்டுதலுக்கு உரியவர்கள்தான். அடுத்த வருடம் அதற்கு அடுத்த வருடம் நிச்சயமாக அவர் கைகளிலே கோப்பை தவழும் என்பது. போட்டியிலே பங்கெடுப்பதுதான் முக்கியம். அந்த வகையிலே பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நன்றி.